ஹாய் மிஸ்ஸி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இதெல்லாமே நான் சொல்ல போகிறது எல்லாமே அன்அட்ராக்டிவ் திங்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் நீங்கள் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னா அன்அட்ராக்டிவான விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திங்கிங் யூ ஆர் சுப்பீரியர் இல்லை யூ ஆர் இன்ஃபீரியர். ஒன்று, நான் தாண்டா டாப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே திரியுறது எப்போ பார்த்தாலும். இல்லையா, எல்லாருமே என்னோட டாப்பு, நான் தான் கீழே அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இது ரெண்டுமே வந்து சரிப்பட்டே வராது. பார்த்துக்கோங்க, உள்ள அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வாயை திறந்து சொன்னாலும் சரி, நான் தாண்டா பெஸ்ட்டு அப்படின்னு திமுறா பேசினாலும் சரி, இல்லை எனக்கு ஒன்றுமே கிடையாதுடா நான் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது ரெண்டுமே வந்து இட்ஸ் டோட்டலி அன்அட்ராக்டிவ். நீங்கள் என்ன தான் கெத்தாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க, அதை வெளியில் வாயை திறந்து சொல்லாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, இல்லையா உங்களுக்கு ஒரு திமிருத்தனம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களை பார்க்குறவங்களுக்கு மண்டைக்குள்ளே போய் அந்த மெசேஜ் பாஸ் ஆகும் நீங்கள் சொல்கிறது வந்து. ஸோ யூ ஆர் நாட் இன்ஃபீரியர், நீ யூ ஆர் நாட் சுப்பீரியர். உன்னை விட வாழ்க்கையில் பெருகியவன் எவனும் கிடையாது, உன்னை விட சின்னவன் எவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சொல்லுவார் தில்லுமுள்ளு படத்தில், அதே மாதிரி தான் இந்த இடத்துல. ரெண்டாவது சர்க்காசம், சர்க்காஸ்டிக் பிஹேவியர். சர்க்காஸ்டிக் பிஹேவியர் அப்படின்றது இட் இஸ் ஃபன்னி, காமெடியாக இருக்கும், ஒரு நாலு பேரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் அந்த சர்க்காஸ்டிக் பிஹேவியரே வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் சர்க்காஸ்டிக்காக இருக்கீங்க அப்படின்ற போது அது நல்லா இருக்குமா? எப்போ பார்த்தாலும் ஒரு பையனை போயிட்டு கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, சர்க்காஸ்டிக்காக பேசுறது, இது யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. நீங்கள் ஒரு பொண்ணு கூட இருக்கீங்க, கடைசியில் அந்த சர்க்காஸ்டிக் பிஹேவியர் வந்து அந்த பொண்ணுக்கிட்டே நீங்கள் காமிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து அந்த பொண்ணு பாப்பா, ஓ எனக்கே இப்படி பண்ணுறியா, ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு பாயசத்தை போட்டு விட்ருவா. அப்புறம் நீங்கள் அங்கிட்டு போய் யாருக்கிட்டே வச்சு சர்க்காஸ்டிக்காக பிஹேவ் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிய வேண்டிதான். மூணாவது, யூ நெவர் டேக் எனி திங் சீரியஸ்லி. ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம், ஓகே சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அதை சீரியஸாக எடுக்காமல் இருப்பாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லூசுத்தனமான தைரியம். பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், மண்டேல ஒன்றும் கிடையாது, இது வரைக்கும் ஒரு ப்ராக்ரெஷனும் பண்ணது கிடையாது, ஆனாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிகிட்டே திரிவாங்க. இந்த தைரியசாலியை சொல்கிற பார்த்துக்கலாம் அப்படின்றது வேறு, அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தேவையான வேலைகள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த முட்டால் சோம்பேறித்தனத்தினால பார்த்துக்கலாம் 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 ஒன்றும் இல்லை. அந்த பார்த்துக்கலான்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு முட்டால், அதனால் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த பொண்ணுமே சொல்லிக்குவா, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், உன் கூட இருக்கிறது பார்த்துக்கலாம், நீ வாழ்க்கையை சீரியஸாகவே எடுக்க மாட்டேங்கிற, உன்னை நம்பி நான் வந்தேன்னா நீ அப்பையும் பார்த்துக்கலான்னு சொல்லுவேன், நான் எங்கிட்டு போய் பார்க்க, போய் என்ன பிச்சை எடுக்கிறதா ரோட்டில் உன்னை நம்பி வந்து அப்படின்னு சொல்லி கேட்பா, கண்டிப்பாக கேட்பா. அதனால கொஞ்சம் சீரியஸ் ஆகுங்க, என்ன வயசாகுது அப்படின்றத பாருங்கள், இப்போ வரைக்கும் என்ன ப்ராக்ரெஷன் பண்ணியிருக்கோம், அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து போகிறதுக்கு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் டேக் இட்டிசி பாலிசி வந்து வேலை செய்யாது மச்சி. லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே காம்படிஷனாக பார்க்குறது. ஓகே, ஒரு போட்டி அப்படின்றது இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, உடனே சொல்கிறீங்க, ஏய் அவன் அவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கான், நான் அதை கூட பயங்கரமாக பண்ணுவேன் பாரு, சரி ரைட்டு ஏதோ படிப்பு சம்மந்தமாக சொல்கிற, ஓகே அவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கான், நான் அதை கூட சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவேன், சரி ஏதோ ட்ரெஸ்ஸிங் ஓகே. அதுக்கடுத்து ஒரு நாள், ஏ அவன் பாரு இவ்வளோ சாப்பிட்டுட்ருக்கான், அதை கூட பயங்கரமாக சாப்பிடுவேன், டே முட்டாப்பையிலே அறிவு கட்ட லூஸு, என்னடா எல்லாத்தையும் போட்டியாக பார்த்துட்ருக்க, அப்போ ஒரு நாள் அந்த போட்டியை என்கிட்டே காமிச்சிருவ போலையே, நான் உன்னோட ஒரு 4 ரூபா 5 ரூபா கூட சம்பாதிச்சுட்டா அப்புறம் என்னையுமே நீ ஒரு போட்டியாக பார்ப்ப, அப்புறம் என்னையுமே ஒரு எனிமி மாதிரி நீ பார்ப்பியா அப்படின்னு அந்த பொண்ணு மண்டைக்குள்ளே ஓடும். சீரியஸாக இவ்வளோ காம்படிஷன் இருந்துச்சு, ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்குது அப்படின்றது வந்து இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இல்லை அந்த காம்படிஷன் வந்து ஒரு வகையில் நல்லது, ஆனால் எல்லா பார்ட் ஆஃப் த லைஃப்லேயும் ஒருவராலையும் மீட் பண்ணும்போது ஒரு போட்டியோட பார்வையிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. உங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க, அங்கே என்ன நடப்பாங்கன்னா, டேய் நம்ம கூடயே என்ன விஷயத்தில் போட்டி போட்டுட்ருக்கான்னு தெரியாது, அதனால் இந்த பயலை கொஞ்சம் ஓரமாகவே ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள், இந்த 4 விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த 4 விஷயங்களையும் தயவு செய்து திருத்திக்கோங்க. இல்லை இது மாதிரி விஷயத்தோட பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இதெல்லாம் சரி கிடையாது தப்புடா அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.